ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ். ஜெயிலர் படம் வெற்றி விழாவுக்காக வந்திருக்கோம். படம் வந்து பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, அது எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். தலைவருக்கு மார்க்கெட் போயிருச்சு, மார்க்கெட் டவுன் ஆயிருச்சு அப்படின்னு பேசினவங்களுக்கெல்லாம் வாயடைக்கிற மாதிரி இந்த படத்தோட கலெக்ஷன் வந்திருக்கு. என்னைக்கு நிரந்தர சூப்பர் ஸ்டார் தலைவர் ஒருத்தர் தான் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்கிற மாதிரி இந்த படத்தோட வெற்றி அமைஞ்சிருக்கு. அந்த வெற்றியை தான் நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கு காட்சியில் கொண்டாடுறோம். இது இன்னும் ஒரு வாரத்து ரெண்டு வாரத்தில் ரோஹினியில் கொண்டாடுறோம். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ வந்து காட்சியில் கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன சொல்றதுன்னா, இந்த படத்தோட வெற்றி வந்து ஒரு ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இது. ஏன்னா பலரோட வாயடைக்கிற மாதிரி இந்த வெற்றி வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது தலைவரை கம்பாரிசன் பண்ணி பேசுறவங்களும் சரி, தலைவரோட அதாவது அடுத்த சூப்பர் ஸ்டார்னு பேசுறவங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த படம் வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், தலைவரோட போட்டி போடுற தகுதி யாருக்குமே கிடையாது. இருந்தாங்க, சிவாஜி சார் இருந்தாங்க, எம்ஜிஆர் சார் இருந்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் போட்டி போடுற தகுதி யாருமே கிடையாது. தலைவரோட கம்பாரிசன் பண்ணி பேசுறவங்க யாரா இருந்தாலும் இந்த படத்தோட வெற்றியே போதும் அவங்க வாயடைக்கிறதுக்கு. நாங்கள் ரசிகர்கள் இதுக்கு மேல பேசணும்னா எங்களோட தகுதி குறைஞ்சிடும். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து யார் என்ன சொன்னாலும் என் ரூட்ல நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதே மாதிரி தான் நாங்களும் நடக்கணும் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். புதுசா வெற்றிய பார்த்தவனுக்கு அதான் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்க, அர்த்தராத்திரத்துல அதாவது அற்பனுக்கு வாழ் வந்து அர்த்தராத்திரத்துல கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க வந்து பல வெற்றிகளை பார்த்துறோம். பார்த்தா நாங்க வந்து இந்த வெற்றி வந்து எங்களுக்கு பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. புதுசா வெற்றி பார்த்தவங்க அந்த பெருசா பேசிட்டு ஆடுவாங்க, அவ்வளவுதான் சொல்ல வேணும். தலைவர் வந்து யார் காலையும் விழக்கூடாது சொல்லல. பெத்த தாய் தாய் தகப்பன் காலில் விழலாம், பெரியவங்க காலில் விழலாம். அதாவது பெரியவங்கன்னா வயசுல பெரியவங்க கிடையாது. ஒரு சன்னியாசி துறவின்றவங்க அவங்க வந்து முற்றும் திறந்தவங்க. அவங்க வாழ்நாள்ல எவ்வளோ, அதாவது அவர் சொல்லியிருக்காரு, எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களை கடந்து வந்திருப்பாங்க. அவங்க காலில் விழுந்தோன்னா, அவங்க காலில் விழுந்தோன்னா நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னாங்க. அவர் வந்து தலைவர் இன்னைக்கு தான் இவர் அவர் பேர் என்ன பேர் எனக்கு சரியாக வாயில் வரல. உத்தரப்பிரதேச முதல்வர் காதில் யோகி ஆதித் அவர் காலில் விழுந்ததை சொல்கிறாங்க. தலைவர் இதுக்கு முன்னாடியும் விழுந்திருக்காரு, சன்னியாசி காலில் விழுந்திருக்காங்க. அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஆன்மீகத்துக்கு மதிப்பு கொடுக்குறவர். அந்த ஒரு முறையில தான் அவர் காலை விழுதாரு. விஜய் ரசிகர்கள் நான் சொல்லிக்கிறேன், அவங்க அப்பா மாதிரியும் அவரை மாதிரி வந்து எங்க தலைவர் காலில் நாங்கள் உழல. விஜயோட அப்பாவே தலைவர் காலில் தான் விழுந்திருக்காரு. விஜயோட விஜயும் தலைவரோட காலில் தான் விழுந்திருக்காரு. ஒரு படம் ரிலீஸுக்காக போய் நாங்கள் கை கட்டி நிற்கல. இதுக்கு மேல நான் பேச விரும்பல. ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், குறைக்காத நாய் இல்ல, குறை சொல்லாத வாய் இல்ல, இது ரெண்டும் இல்லாத ஊரும் இல்ல. இல்ல விஜய் ரசிகர் மட்டும் என்ன விளக்கா, யாரு என்ன சொன்னாலும் எங்க ரூட்ல நாங்க போயிட்டே இருப்போம். வந்ததை ஒழுங்கா கணக்கு காமிச்சா போதும் ப்ரோ, வந்ததை ஒழுங்கா கணக்கு காமிச்சா போதும். வந்து இப்ப அவங்க சொன்ன கணக்கு எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன்னா இன்னைக்கு அவங்க ஸ்கூல் போடுதான், எக்ஸ்ட்ரா ஸ்கிரீன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் இது வரைக்கும் அவங்களுக்கு கணக்கு காட்டின மாதிரி எங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஒருவேளை அவங்களுக்கு டேக்ஸ் வந்துடும் பயமா, ரைடு வந்துடும் பயமா என்னன்னு தெரியல. அதனால கணக்கு சொல்லாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க வந்து சரியாக கணக்கு கொடுக்கலன்னா என்னோட தாட்டா அதுதான். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, சவுத் இந்தியாவை பொறுத்த மட்டும் யாரும் சரியாக கணக்கு காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால 1000 கோடி வந்தாலும் அவங்க 500 கோடி தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வரட்டும் ப்ரோ, வரும் பாத்தீங்களா? ஆமா, என்ன ப்ரோ ப்ரோ எங்களுக்கு லியோ போட்டியே கிடையாது. எங்களுக்கு போட்டி ஜெயிலர் தான். லால் சலாம் அதோட பீட் பண்ணும், லால் சலாம் அதோட ஞானவேல் ராஜ் படத்தை பீட் பண்ணும். எங்களுக்கு நாங்க தான் போட்டி. ரஜினிகாந்த் சிவாஜிராவ் தான் போட்டி, சிவாஜிராவுக்கு ரஜினிகாந்த் தான் போட்டி.
எங்களோட போட்டி போடணும்னு ஒரே ஒரு தகுதி இருந்ததுன்னா கமல் சாரை வேணா சொல்லலாம். ஏன்னா அவர் சமகால நடிகர், தலைவரோட நண்பர், அந்த முறையில் அவரை வேணா சொல்லலாம். வேற எல்லாம் சொல்றதுக்கு சான்ஸே இல்லைன்ற. எந்த ப்ரொடியூசர் சொன்னாரு? எந்த ப்ரொடியூசர் சொன்னாரு? அபிஷியலா சொல்றாங்க, அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வந்ததா? எந்த ப்ரொடியூசர் ஆகுது விஜய்க்கு 200 கோடி ரூபா சம்பளம் கொடுத்தார சொன்னாரா? பாட்டு தான் போயிட்டு இருக்கு. நான் கூட தான் சொல்வேன், ரஜினிக்கு 1000 கோடி ரூபா சம்பளம் வாங்குறான்னு. நானும் சோசியல் மீடியாவில் பேஜ் வச்சிருக்கேன், நானும் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் நியூஸா. உண்மையாயிருமா? ஆகாது. நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் உண்மையாக தான் பேசுவோம், நாங்கள் ஒத்துக்கிறோம். அண்ணாத்த படத்தை கொஞ்சம் சரியாக போகாதனால தலைவருக்கு சேலரி கம்மி பண்ணி தான் கொடுத்தாங்க, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் 200 கோடி வாடகை 300 கோடி வாடகைலாம் சொல்ல மாட்டோம். பொய்யின்னு உங்களுக்கே தெரியறதுனால தானே தெரியுறீங்க. ஒன்னே ஒன்று சொல்ல அவங்க இப்போ அவர் அவர் ஒன்று வேணாம் ஒதுங்கியிருக்காரு. அஜித் சார் முதல்ல பீட் பண்ண சொல்லுங்க, ரெண்டாவது எங்ககிட்ட வரலாம். அவர் மைக்கு புடிச்சு ஒரு ஆடியோ லான்ச் அலௌன்ஸ் பண்ணார்னு வச்சுங்களா, அதாவது டோட்டல் சிட்டியை சம்பிச்சு போயிடும். ஒன்னே ஒன்னு சுருக்கமா கேக்குறேன், வெளியும் அதாவது தலையா தளபதியான்னு போட்டி போடுறாங்க, வெளி வெளி மாநிலத்துல இருந்து வந்தாங்க, கேஜிஎஃப் அடிச்ச ரெக்கார்டை பிரேக் பண்ண முடிஞ்சுதா? RRR RRR பண்ண ரெக்கார்டை பிரேக் பண்ண முடிஞ்சுதா? ஒன்னு வேண்டாம், PS1 பண்ண ரெக்கார்டை பிரேக் பண்ண முடிஞ்சுதா? விஜய் நல்ல பண்ண முடிஞ்சுதா? அப்புறம் எதுக்கு பேசுறாங்க இவங்கன்னா? ஒன்னு தமிழ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வளரணும், ஒரு ஹீரோட முக்கியத்துவம் அதுதான். தலைவர்னால எத்தனை ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்காரு அவர். ரெக்கார்டு பிரேக்கர் கிடையாது, ரெக்கார்டு கிரியேட்டர் அவரு. அவர் பண்ணாத ரெக்கார்டு கிடையாது. இன்னைக்கு ஜப்பான் வரையும் தமிழ் படத்தை பேசுறாங்கன்னா தலைவர் ஒரு ஆளுனாலதான். சும்மா சொல்லனா, நான் கூட தான் சொல்லுவேன், நானும் அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவேன். அப்செட் பண்ணிப்பாங்களா? தூக்கத்தில் ஒருத்தன் தூக்கிட்டு இருக்கான, தட்டி எழுப்பி யார் சூப்பர் ஸ்டார்னு கேட்டா யாரும் சொல்லுவாங்க? ரஜினிகாந்த் தான் சொல்லுவாங்க, தலைவரை தான் சொல்லுவாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க ஒருத்தருக்கு, அவர்கிட்ட யார் சூப்பர் ஸ்டார்? ஒன்று வேண்டாம், நீங்க ஆந்திரா போயிட்டீங்கன்னா சூப்பர் ஸ்டார் யாரு தமிழ்நாட்டில் கேட்டா ரஜினி சாரை தான் சொல்லுவாங்க. விஜய்னா யாருன்னு தெரியாது. கேரளாவில் வேணா கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நாங்கள் நம்ம நாட்டிலாம் போயிட்டோம்னா ஒருத்தருமே தெரியாது. சவுத் இந்தியா சினிமா இண்டஸ்ட்ரியில் அண்டர் குரோர் பண்ண முத மூவி எது ப்ரோ? சிவாஜி மூவி. 50 குரோர் பண்ண முத மூவி எது? படையப்பா மூவி. 300 குரோர் பண்ண முத மூவி எது? எந்திரன் மூவி. ரெக்கார்டு கிரியேட்டர், நாட்டு ரெக்கார்ட் பிரேக்கர். அவர் பண்ண ரெக்கார்டு இன்னும் உடைக்கிறது யாருமே கிடையாது. 1.2 ரெக்கார்டை பிரேக் பண்ண முடிஞ்சுதா? சந்திரமையே 800 something days ஓடிச்சு. ஹரிதாஸ் என்ற முதல் மூவி தான் தமிழ், அதாவது சவுத் இந்தியா சினிமாவில் அதிக நாள் ஓடின படம் ஹரிதாஸ் மூவி தான். அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணது தலைவரோட படம் தான். அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடிஞ்சுதா? 1 year மூவி தெரியுமா? சில்வர் ஜூப்ளி கிடையாது, கோல்டன் ஜூப்ளி. கோல்டன் ஜூப்ளினா என்னன்னு தெரியாது. அஜித் சாருக்கு சொல்றேன், விஜய் சாருக்கு, சாரி அஜித் சாருக்கு சொல்றேன், விஜய் சாருக்கு சொல்றேன், கோல்டன் ஜூப்ளினா என்னன்னு தெரியாது. 1 year ஓடின மூவி, 4 மூவி பண்ணியிருக்காரு. ஹிந்தியில 2 படம், தமிழ்ல 2 படம். இதை பேசுற பாத்திரம் வாங்கின காசு கூணு. இது தானா சேர்ந்த கூட்டம், அன்புனால தானா சேர்ந்த கூட்டம். நான் இன்னைக்கு ஒரு நாள் வேலையை விட்டுதான் வந்து படம் பார்க்க வரேன். என் சொந்த காசுல தான் வரேன், வேலை செஞ்சுதான் வரேன். எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, உன்னப்பார், உன் உழைப்பை பார், உன் குடும்பத்தை பாருன்னு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுதான் நாங்கள் வரோம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்குள்ள வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுதான் நாங்கள் படம் பார்க்க வரோம். உங்களை மாதிரி பால் பாக்கெட் திருடி அபிஷேகம் பண்ணல நாங்கள், சொந்த காசில் தான் பால் பாக்கெட் வாங்கி போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவர் பண்ண ரெக்கார்டு என்ன பிரேக் பண்ண முடிஞ்சது அவங்களால? ஒரு ரெக்கார்டும் பிரேக் பண்ண முடியாமல் நான் தான் சூப்பர் ஸ்டார், நான் தான் சூப்பர் ஸ்டார்னா? அதான் சொல்றேன்ல, வடிவேல சொன்ன மாதிரி நானா ரவுடி நானா ரவுடினா சொல்லிக்க வேண்டியதான்.
முடியாது. சின்ன பசங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, விடுங்க. என்ன சார், கனவு எல்லாருமே காணலாம், அந்த கனவு அச்சீவ் பண்றதுக்கு வழியை தேடணும். அதான் நான் கேட்டேன்ல, இந்த ரெக்கார்ட் எல்லாம் உன்னால பிரேக் பண்ண முடிஞ்சதா? நான் வெளிப்படையா கேக்குறேன், உங்களுக்கு வெக்கமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து வந்த மூவி, அதர் ஸ்டேட்ல இருந்து வந்த மூவி இங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டு போகுது. அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணும் உங்களுக்கு இது கிடையாது. உங்களுக்கு தேவை 100 கோடி ரூபாய் சம்பளம், ஒரு மாச இன்ட்ரோடக்ஷன் போதும். தலைவரே சொன்னாரு ஆடியோ லான்ச்ல, எல்லாரும் நல்லா படம் பண்ணுங்க. வெளி கர்நாடக ஸ்டேட்ல ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி இருந்ததே யாருக்குமே தெரியாது. இப்ப அவங்க சூப்பரா படம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பண்ண ரெக்கார்ட அவர் பார்த்தாரு, சின்ன பசங்களை நம்ம பிரச்சனை இல்ல, இறங்க ஆடுற அச்சாரு பாருங்க. அதான் தலைவர். நன்றி, வணக்கம். நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.